சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க படம் ஜெயிலர். இப்போ ஜெயிலர் படத்தோட டப்பிங் ஒர்க்ஸ் படுபிஸியாக போயிட்டுருக்கு. ரஜினிகாந்த் பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் ஜெயிலர் படத்தோட டப்பிங் ஒர்க்ஸில் கலந்துக்க போகிறாரு. மேலும் பார்த்திங்கன்னா இதோட அஃபீஷியல் அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு, அதாவது ஃபஸ்ட் சிங்கிள் பற்றி அதை பார்ப்போம் வாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் சிங்கிள் எப்பத்துலேருந்துன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது அடுத்த வாரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே இப்போ பார்த்திங்கன்னா லியோ ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டு தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. நாரடி அப்படின்ற சாங் தான் பார்த்திங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் ரொம்பவே பரவலாக பேசப்பட்டு வருது. இப்போது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்துடைய ஃபஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது லியோக்கு ஈக்குவலாக இருக்குமா இல்லை லியோவே மிஞ்சி வேறு லெவலில் போகுமா, தலைவருக்கு எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜெயிலர் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் கூட சேர்ந்து ரம்யா கிருஷ்ணன், தமன்னா, யோகி பாபு, சுனில், ஜாக்கி ஷெராப், சிவராஜ்குமார்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் பட்டாளமே நடிச்சிருக்காங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா மோகன்லாலும் ஒரு முக்கியமான கேரக்டராக நடிச்சிருக்கார். இதனாலே பார்த்திங்கன்னா ஜெயிலர் படத்து மேலே இருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக போயிட்டுருக்கு. மேலும் பார்த்திங்கன்னா ஜெயிலர் படத்துலேருந்து சாங்ஸ் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும் போது ஆடியோ லான்ச்சும் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக பிளான் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் படத்தோட ஸ்பெஷலாக இன்னும் 2 வீக் இல்லை அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. டீசர் வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்களான்றது இன்னும் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணல. ஃபஸ்ட்டு டீசர் ரிலீஸ் ஆக போதா இல்லை ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போதான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் ஜெயிலருக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூட சேனலில் போகிற ஒரு டிஷன் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற ஒரு டிஷன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.